அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்கிற இந்த உலகத்தில் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குங்க இப்போ ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குன்னா அதில் பதினெட்டுலேருந்து பத்தொம்பது மணி நேரம் நம்மளால் வந்து ஈஸியாக ஒரு ஃபோனை பார்த்துக்கிட்டே டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியுது ஆனால் அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் தேவைப்படுற ஒரு புக் படிக்கிற விஷயமோ இல்லை ஒரு ப்ரொடக்டிவாக வந்து ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்கிறது வந்து ரொம்பவே வந்து கடினமான ஒரு விஷயமா இருக்குது இதில் பதினாறு மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுற உங்களால் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுருக்குன்னு சொல்லலாம் இது வந்து எல்லாத்துக்குமே சொல்ல முடியாது ஒரு நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்புள் வந்து இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அதை சரி செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்க இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கு காரணம் டோப்பமின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல வந்து செக்ரேட் ஆகும் அந்த டோப்பமின் தான் இது எல்லா வேலையுமே பார்க்குது ஆக்சுவலி டோப்பமின் அப்படிங்குறத வந்து ஒரு ப்ளஷரிங் ஹார்மோன் அப்படி இல்லைனா ரிவார்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த டோப்பமீன் வந்து சீக்கிரேட் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி பிடிக்காத ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அது சீக்கிரியேட் ஆகாது அதனால் நம்ம நேச்சுரலாகவே வந்து நமக்கு பிடிச்ச வேலையை இல்லைங்க டோப்பமீன் அதிகமாக சீக்ரேட் ஆகிற வேலையை வந்து நம்ம செய்வோம் டோப்பமின் சீக்கிரேட் ஆகாத வேலையை நம்ம செய்ய மாட்டோம் அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது ஸோ வந்து நம்ம மைண்டுக்கு தெரியும் பட் நம்மளால் அதை செய்ய முடியாது இது என்ன எளிமையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கப்பில் வந்து நிலவேம்பு கஷாயம் கொடுக்குறாங்க ஒரு கப்பில் வந்து சக்கரை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து அந்த நிலவேம்பு கஷாயத்தை குடிக்கிறீங்க ஓகேவா அப்படி குடிக்கும்போது ஆகும் அப்படின்னா அது உங்கள் நாக்கில் பட்ட உடனே உங்கள் பிரெயினுக்கு வந்து ஒரு சிக்னல் போகும் இது வந்து ரொம்ப கசப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சிக்னலை வந்து பிரெயின் வந்து நம்ம பாடிக்கு கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் நிலவேம்பு கஷத்தை கொடுக்க விரும்ப மாட்டிங்க என்ன தான் அது வந்து ரொம்ப சத்தானதாக இருந்தாலும் உடம்புக்கு இம்யூனிட்டியை கொடுக்குறதா இருந்தாலும் உங்கள் பிரெயின் வந்து அது பிடிக்கலைன்னு சொல்லிடுச்சு அதனால் அங்கே டோபமின் சீக்ரியட் ஆகியிருக்காது அதனால் அடுத்த டைம் வந்து உங்களால் அதை குடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அதே சமயம் சர்க்கரையை கொடுக்கும்போது அதில் ஸ்வீட்டு மட்டுந்தான் இருக்குது வேறு எந்த டேஸ்ட்டுமே இல்லைனாலும் அதை நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஸ்வீட் டேஸ்ட் வந்து உங்கள் பிரெயினுக்கு போயிட்டு பிரெயின் வந்து ஓகே இது நல்லா இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதை நீ அடுத்த டைம் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்லி டோப்பமின் லெவல் அதிகமாக சீக்ரேட் பண்ணி விட்டுரும் ஸோ அப்போ வந்து நீங்கள் அடுத்த டைம் இல்லைங்க நிறையா டைம் வந்து சுகரை வந்து கண்டினியூஸாக சாப்பிட்டே இருக்கலாம் இதே தான் வந்து உங்களோட ரியல் லைஃப்லையும் அப்ளை ஆகுது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோனை நோட்றிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹை லெவல் ஆஃப் டோப்பமின் வந்து செக்ரியேட் ஆகும் நீங்கள் வந்து ஃபோ அடிக்ட் ஆகிறீங்கன்னு வந்து அர்த்தம் அதுக்கு அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆனாலும் அதுக்கு டோப்பமின் தான் காரணம் ஃபோன் மட்டும் இல்லைங்க நீங்கள் தம்முக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க இல்லை சரக்கு அடிக்கிறதுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அடிக்ட் ஆனாலும் டோப்பமின் உங்கள் பாடியில் வந்து அதிகமாக செக்ரியேட் இருக்குன்னு அர்த்தம் சரி இப்படி அதிகமாக சீக்ரேட்டானால் அது வந்து தப்பான்னு கேட்குறீங்களா அது தப்புன்னு சொல்ல முடியாதுங்க இப்போது அதிகமாக சீக்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் வந்து அது கம்மியாக சீக்ரெட் ஆகிற எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து செய்ய முடியாது அது என்ன தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ப்ரொடக்டிவாக இருந்தாலும் அதை செய்ய முடியாது அங்கே தாங்க பிரச்சனை வருது அதனால தான் வந்து நம்மளால் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்த செய்யும் போது செய்ய முடியறதில்லை அதுக்கு அதிகமாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல அதுக்கு வந்து இந்த டோ ஹை லெவல் ஆஃப் டோப்பமீன் சிக்ரேஷன் தான் காரணம் ஸோ டோப்பமின் அதிகமாகவே வந்து சுரந்து சுரந்து வாழ பழகிட்ட நம்மளோடய வாழ்க்கையில் வந்து அது வந்து கம்மியாக வந்து சுரக்கிற ஒரு வேலையை செய்யும்போது நம்மளால் வந்து ஈஸியாக அதுக்கு அடாப்ட் ஆக முடியல ஸோ இதிலிருந்து இருந்து வெளிவர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெளிவர முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் ஏழு நாள் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு நாள் உங்களை வந்து எந்த விஷயத்தை அடிக்ட் ஆகுதோ ஃபோன்னா ஃபோன் தம்னா தம் அப்படி இல்லைனா வந்து சரக்குனா சரக்கு இந்த விஷயத்தை விட்டு விலகி இருக்கணும் வாரத்தில் ஏழு நாளில் ஒரே ஒரு நாள் இதை பண்ணுறது உங்களை வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக பெருசாக வந்து சேஞ்ச் பண்ண போகுது ஸோ அப்படி அந்த ஒரு நாள் வந்து நீங்கள் அதை தொடாமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும் இவ்வளோ நாள் வந்து டெய்லியுமே அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்துட்டு திடீர்னு அதை விட்டிங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படி போர் அடிக்கும் போது சும்மா உட்காந்துருங்க அப்படி இல்லைனா வந்து உங்கள் வாழ்க்கையில் ப்ரொடக்டிவாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினப்பீங்க பார்த்தீங்களா எந்த ஒரு புக் படிக்கிறதாகட்டும் இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதாகட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை செய்யுங்க அப்படி நீங்கள் செய்யும்போது லோ டோகமின் லெவல் வந்து உங்கள் பாடியில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் அப்படி ஆகும்போது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து இதை தொடர்ந்து செய்யும்போது இதோட லெவ இன்டென்சிட்டியை வந்து அதிகரிச்சுட்டே வாங்க அப்படி வரும்போது கடைசியில் ஒரு நாள் அதிகமாக சுரந்து சுரந்து வாழ பழகின உங்கள் வாழ்க்கையில் ஆவரேஜாக வந்து அது சுரக்கும் போதும் வாழ ஆளாக நீங்கள் வந்து அடாப்ட் ஆகிடுவீங்க இந்த வந்து கண்டிப்பாக ஒரே நாளில் செய்ய முடியாதுங்க அவங்கவுங்களுக்கு வந்து டோக்குமெண்ட் சுரக்கிற லெவலை பொறுத்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கண்டிப்பாக இதில் இருந்து வெளியே வந்துடலாம் அப்படி வெளியே வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் புதுசாக உணர்வீங்க இவ்வளோ நாள் நீங்கள் வந்து கஷ்டம் ஃபீல் பண்ணிட்டு பண்ணிருப்பீங்க ஒரு வேலையை ஆனால் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அந்த வேலையை வந்து உங்களால் ஈஸியாக செய்ய முடியும் ஸோ அதிகமாக செய்ய முடியும் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி வரும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க உங்களை வந்து கூடிய விரைவில் அடுத்து ஒரு நல்ல வீடியோடு சந்திக்கிறேன் வணக்கம்